குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா 12th பிசிக்ஸ்ல செகண்ட் லெசன் மின்னோட்டவியல். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா மின் சுற்றுகளில் ஆற்றல் மற்றும் திறன். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. பார்த்தோம்னா ஒரு கடத்தி எடுத்துக்கிறோம். இப்ப கடத்தியில பார்த்தோம்னா கடத்தியின் முனைகளுக்கு இடையில நம்ம ஒரு மின்கலத்தை இணைச்சோம் அப்படின்னா மின்னோட்டமானதாங்க பாயும் சரிங்களா. இப்ப கடத்தி எடுத்துக்கிறோம். இப்ப கடத்தியில பண்றோம் ஒரு மின்கலத்தை இணைச்சோம்னா என்ன மின்னோட்டமானதாங்க பாயும் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அப்ப அந்த மின்கலம் என்ன பண்ணும் அப்படின்னா கடத்தில இருக்க கடத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற மின் சாதனத்துக்கு கருவிக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆற்றலை அளிக்குது. அப்படின்னா மின்கலமானது அந்த சுற்றில இருக்கக்கூடிய அந்த கருவிக்கு என்ன பண்ணும் ஆற்றலை கொடுக்கும் சரிங்களா. இப்ப என்ன பண்ணிருக்கோம் நம்ம ஒரு மின் சுற்று எடுத்துக்கணும் சரிங்களா. வி அப்படிங்கிறது மின்னழுத்த வேறுபாடு சரிங்களா. மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு மின்கலம் பார்த்தோம் அப்படின்னா ஆறுங்கிறது மின் தடையாக்கி சரிங்களா. அப்ப ஆறு மின் தடையாக்கி அமைக்கப்பட்ட ஒரு மின் சுற்று நம்ம எடுத்துக்கணும். இந்த மின் சுற்று என்ன இருக்கு மின்னழுத்த மின்கலம் இருக்கு. வி மின்னழுத்த வேறுபாடு கொண்ட மின்கலம் அந்த ஆர் மின்தடையாக்கி இணைக்கப்பட்ட ஒரு மின்சுற்றை நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. இங்க பார்த்தோம் அப்படின்னா டி கியூ அப்படிங்கிற மின்னோட்டம் கொண்ட நேர்மின் துகள் பார்த்தோம் அப்படின்னா மின்கலம் வழியாக மின்கலம் பாசிட்டிவ் இது நெகட்டிவ் சரிங்களா. டி கியூ அளவுல மின்னோட்டம் கொண்ட நேர்மின் துகள் பார்த்தோம் அப்படின்னா புள்ளி மின்கலம் வழியாக புள்ளி ஏலிருந்து பிக்கு வழியாக பாயும் சரிங்களா. புள்ளி ஏல இருந்து பி வழியாக பாயும். அதே மாதிரி பார்த்தோம்னா சில இருந்து டிக்கு மின் தடையாக்கி வழி என்ன பண்ணும் அப்படின்னா மின் தடையாக்கி வழி என்ன பண்ணும் பாயும். அந்த மின் தொகை என்ன அப்படின்னா மின்னோட்டமானது இல்ல பாயும் அப்படி என்ன பண்ணோம்னா மின் தடையாக்கி வழியை பாஞ்சு அப்படி எங்க வரும்னா புள்ளி ஏக்கு வந்துடையும் சரிங்களா. அப்ப அங்க பார்த்த அப்படின்னா டி கியூ மின்னோட்டம் கொண்ட நேர்மின் துகள் பார்த்தோம்னா மின்கலம் வழியாக என்ன பண்ணா ஏ புள்ளியிலிருந்து பி புள்ளிக்கு பாயும் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சி புள்ளியிலிருந்து டி புள்ளி வழியா என்ன பண்ணா மின் தடையாக்கி வழி என்ன பண்ண அந்த மின் துகளானது என்ன பண்ண அப்படின்னா மின்னோட்டமானது என்ன பண்ணா இங்க பாயும் அப்படி இப்ப வரும் புள்ளி ஏவை அடையும் சரிங்களா. அப்ப புள்ளி ஏலிருந்து பிஏ என்ன பண்ணும் நோக்கி என்னது அந்த மின் துகளானது என்ன பண்ணும்னா நகரும். அப்ப புள்ளி ஏலிருந்து பிக்கு மின் துகள் நகரும் போது அந்த மின் துகள் பெறக்கூடிய ஆற்றல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டி யூ அந்த மின் துகள் பெறக்கூடிய ஆற்றல் அப்படின்னா டி யூ ஈக்குவல் டு வி டி கியூ சரிங்களா. அப்ப புள்ளி ஏல இருந்து பிக்கு என்னது அந்த மின் துகளானது நகருது. அப்ப நகரும் போது அந்த மின் துகள் எந்த ஆற்றலை பெறுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா டி யூ ஈக்குவல் டு வி டி கியூ இந்த ஆற்றல் இந்த மின் துகளானது இங்க பெறுது சரிங்களா. இதனால என்ன பண்ணு பார்த்தோம் அப்படின்னா இந்த மின்கலம் பார்த்தோம் அப்படின்னா வேதி மின்னழுத்த ஆற்றலை அதே அளவு என்ன அப்படின்னா குறையும் சரிங்களா. அப்ப புள்ளி ஏலிருந்து பிக்கு அந்த மின் துகள் நகரும் போது டியூ ஈக்குவல் டு வி டிக்குற ஆற்றலை பெறுது. அதே சமயம் அந்த மின்கலம் என்ன பண்ணு பார்த்தோம்னா வேதி மின்னழுத்த ஆற்றலை அதே அளவு அப்படின்னா இங்க குறையுது சரிங்களா. அப்ப அங்க பார்த்தோம்னா என்ன அப்ப இந்த டி கியூ அப்படிங்கிற டி கியூ மின்னட்டம் கொண்ட மின் துகள் என்ன பார்த்தோம் அப்படின்னா சி புள்ளியிலிருந்து டி புள்ளிக்கு என்ன எதை வழியே வருது வரும் பார்த்தோம் அப்படின்னா மின் தடையாக்கி வழியே வரும் சரிங்களா. டி கியூ அளவுல மின்னோட்டம் கொண்ட மின் துகள் என்ன பண்ணும் அப்படின்னா சி டி வழியை எதை வழியே வரும் பார்த்தோம்னா இந்த மின் தடையாக்கி ஆறு வழியே வரும். அப்ப மின் தடையாக்கி ஆறு வழியே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த மின் தடைக்கில் இருக்கக்கூடிய அணுக்கள் மீறி மோதும். அப்ப அணுக்கள் மீறி மோது என்ன பண்ணும் அப்படின்னா டியூ அளவுள்ள ஆற்றலை இழக்கிறது. அந்த மின் துகள் என்ன பண்ணும் அப்படின்னா சிடி வழியா மின் தடைக்கு வழியே வரும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அணுக்கள் மீது மோது என்ன பண்ணும் அப்படின்னா டியூ அளவுள்ள ஆற்றலை இழக்கிறது. அப்ப இது எது வரைக்கும் நடக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா மின்கலமானது மின் சுற்றி இணைக்கப்பட்டிருக்கும் வரை இந்த நிகழ்வானது என்ன பண்ணுவாங்க தொடர்ந்து நடைபெறும். இந்த நிகழ்வானது என்ன இந்த மின்கலமானது இந்த மின் சுற்றில இணைக்கப்பட்டிருக்கும் வரை இந்த நிகழ்வு என்ன பண்ணும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சரிங்களா. அப்ப இந்த மின் துகள் பார்த்தோம் அப்படின்னா அப்ப இந்த மின் தடைக்கையில வந்து இந்த மின் துகள் வந்து எவ்வளவு வேகத்துல வந்து இந்த மின்னழுத்த ஆற்றலை இழக்கிறது அப்படியே ஒரு சம்பாட்டின் மூலியமா நம்ம இந்த கொண்டு வரலாம் சரிங்களா. அதே மாதிரி மின்னழுத்த ஆற்றல் வழங்கும் வீதம் என்ன சொல்லலாம் நம்ம மின் திறன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மின்னழுத்த ஆற்றல் அளிக்கப்படும் வீதம் என்ன சொல்லலாம் நம்ம மின் திறன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. மின் திறன் என்ன பார்த்தோம் அப்படின்னா டி. அப்ப டி ஈக்குவல் டு டி யூ பை டி டி சரிங்களா. மின் திறன் வழங்கப்படும் அது அளிக்கப்படும் வீதம் வந்து மின் திறன் பி ஈக்குவல் டு டி யூ பை டி 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 யூ நம்மளுக்கு என்ன தெரியும் வி டி கியூ இது அப்படியே எழுதிக்கலாம். அப்போ என்ன அப்படின்னா வி டி கியூ பை டி டி அது நம்மளுக்கு தெரியுங்க டி கியூ பை டி டி என்ன அப்படின்னா ஐ அதாவது கரண்ட் மின்னோட்டம் ஐ ஈக்குவல் டு டி கியூ பை டி டி சரிங்களா. குறிப்பிட்ட நேரத்தில் மின்னூட்டம் பாய வீதம் சொல்லணும் மின்னோட்டம் சொல்லலாம். அப்ப இதை எப்படி நம்ம பி ஈக்குவல் டு விஐ மின் திறன் பி ஈக்குவல் டு விஐ இங்க ஐ அப்படிங்கிறது மின்னோட்டம். அதே மாதிரி இங்க வி அப்படிங்கறது பார்த்தா அப்படின்னா மின்சாரங்களுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு சரிங்களா. அதே மாதிரி தென்னையின் எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தோம்னா வாட்
திறனின் எஸ்ஏ அலகு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வாட் சரிங்களா. இது ஒன் வாட் ஈக்குவல் டு ஒன் ஜூல் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. இப்போ வணிக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பல்ப் எல்லாம் பார்த்துருப்போம் நம்ம சரிங்களா. அந்த பல்ப் மேல பார்த்தோம் அப்படின்னா அந்த பல்போட எவ்வளவு திறன் எவ்வளவு அதோட மின்னழுத்த வேறுபாடு என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 5 வோல்ட் அதாவது 5 வாட் பல்ப் வந்து மின்னழுத்த வேறுபாடு என்ன அப்படின்னா 220 வோல்ட். அதே மாதிரி 30 வாட்ஸ் பல்ப் வந்து மின்னழுத்த வேறுபாடு என்னன்னா 220 வோல்ட். அதே மாதிரி 60 வாட் 60 வாட் பல்ப் வந்து மின்னழுத்த வேறுபாடு என்ன அப்படின்னா 220 வோல்ட். நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய இந்த பல்ப் எல்லாம் பார்த்தோம்னா மின்னழுத்த வேறுபாடு என்னவா இருக்கும்னா 220 வோல்ட் சரிங்களா. அப்ப இந்த பல்புல குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த மின்னழுத்த வேறுபாடு பார்த்தோம் அப்படின்னா அதை எதை குறிக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட மின்னழுத்த வேறுபாடு ஆர்எம்எஸ் சொல்லு ஆர்எம்எஸ் மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டை குறிக்கும். ரூட் மீன் ஸ்கொயர் சொல்லுவாங்க. ஆர்எம்எஸ் மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டை குறிக்கக்கூடியதாக இருக்கும் சரிங்களா. அப்ப இந்த மின்னழுத்த வேறுபாடை விட அதிகமான மின்னழுத்த வேறுபாடை நம்ம அந்த பல்புக்கு கொடுக்கும்போது அந்த சாதனத்துக்கு கொடுக்கும்போது என்ன பார்த்தோம்னா அந்த பல்புல இருக்கக்கூடிய இலைகள் என்ன பண்ணுன்னா துண்டிக்கப்படும். துண்டிக்கப்படும் சரிங்களா. இப்ப என்ன ஓம் விதியை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா மின் தடைக்கு அளிக்கப்படும் திறனை நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. இதை பயன்படுத்தி ஓம் விதியை பயன்படுத்தி மின் திறனுக்கு அளிக்கப்படும் திறனை நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. இங்க என்ன பார்த்தோம் நம்ம திறன் பார்த்தோம் P ஈக்குவல் டு என்ன அப்படின்னா VI திறன் P ஈக்குவல் டு VI. அப்ப இதுல நம்ம கொண்டு வரலாம் மின் தடைக்கு என்னன்னு பார்த்தோம்னா P ஈக்குவல் டு வி ஐ இங்க அப்படியே வச்சுக்கலாங்க நம்ம சரிங்களா. அப்ப ஐ விங்க என்ன நம்மளுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு ஓம் இது என்ன அப்படின்னா வி ஈக்குவல் டு IR. ஓம் இது என்ன அப்படின்னா வி ஈக்குவல் டு IR. அப்ப வி என்ன ஐ அப்படியே போட்டாச்சு அப்ப வி என்னது IR. அப்ப இன்ட்டு ஐ போடலாம். P equal to V squared by R. அப்ப திறனுக்கான சம்பாடு மூணு சம்பாடு நம்ம கொண்டு வரல என்ன அப்படின்னா P equal to VI ஒன்னு அதே மாதிரி P equal to I squared R ங்கிறது ஒண்ணு அதே மாதிரி P equal to V squared by R அப்படிங்கிறது மூணு சம்பாடு சரிங்களா. மின் திறன் திறனுக்கான சம்பாடு சரிங்களா. இங்க பார்த்தோம் அப்படின்னா எங்க மின் தடை வழங்கப்படும் அளவு அதாவது மின் தடை அளிக்கப்படும் திறனோட அளவு மதிப்பு அதை எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தோம்னா அதாவது மின் தடைக்கு அளிக்கப்படும் திறனோட மதிப்பு எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் அளவு இருக்கும். பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் சரிங்களா. அப்ப பார்த்தோம் அப்படின்னா அப்ப அந்த திறன் பார்த்த அப்படின்னா எப்படி இருக்கு ஐங்கிறது மின்னோட்டம். அப்ப திறன் பார்த்த அப்படின்னா மின்னோட்டத்தின் இருமடியை பொறுத்து இருக்கும் சரிங்களா. அப்ப மின் திறன் பார்த்த அப்படின்னா மின்னோட்டத்தின் இருமடியை பொறுத்து இருக்கும் சரிங்களா. அப்ப நம்ம மின்னோட்டத்தை இருமடி ஆக்கினா அப்ப மின் திறன் எப்படி இருக்குன்னா 4 மடங்காக உயரும். அப்ப நம்ம ஒரு கடத்தி கொடுக்கக்கூடிய அந்த மின்னோட்டத்தை வந்து என்ன பண்ணலாம் நம்ம 2 மடங்காக நம்ம உயர்த்தணும் அப்படின்னா அங்க மின் திறனானது என்ன 4 மடங்காக இங்க உயரும் சரிங்களா. அதே மாதிரிதான் இங்க மீ இதை பார்த்தோன்னா இது மின்னழுத்த வேறுபாட்டுக்கு இங்க பொருந்தும். மின்னழுத்த வேறுபாடு 2 மடங்கு உயர்த்தணும் அப்படின்னா மின்னழுத்த 2 மடங்கு உயர்த்தணும் அப்படின்னா இங்க மின் திறன் என்ன இங்க 4 மடங்காக இங்க உயரும். அது வந்து இதுக்கும் இங்க பொருந்தும் சரிங்களா. இப்ப ஒரு மின் சாதனம் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. இப்ப இந்த மின் சாதனை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மின் சாதனம் பார்த்து எவ்வளவு இந்த மின் சாதனம் பயன்படுத்திய மொத்த ஆற்றல் எப்படி நம்ம கணக்கிடலாம்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மின் சாதனத்தோட திறன் சரிங்களா. அதே மாதிரி அந்த மின் சாதனம் வந்து எவ்வளவு நேரம் இயங்குச்சு அப்படி அந்த காலத்துல வந்து நம்ம பெறணும் அப்படின்னா நமக்கு மொத்த ஆற்றலானது நம்மளுக்கு இங்க கிடைக்கும் சரிங்களா. அதாவது ஒரு மின் சாதனமானது பயன்படுத்திய மொத்த ஆற்றல் நம்ம கணக்கீடு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சாதனத்தொடர்பு அதோட திறன் என்ன சரிங்களா. அதே மாதிரி திறன் மற்றும் அந்த மின் சாதனம் வந்து எவ்வளவு நேரம் இயங்குது அந்த காலத்தை நம்ம பெறணும் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மொத்த ஆற்றல நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. பேசிக்கா பார்த்தோம் திறனை வந்து வாட் அப்படிங்கிற அளவு அளவிடும். திறன் வந்து எந்த அளவில் நம்ம அழகிடுவோம் பார்த்தோம் அப்படின்னா திறன் வந்து எந்த அளவு வாட் அப்படிங்கிற அளவில நம்ம அழகிடுவோம் அழகு சரிங்களா. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா காலம் காலத்தை எதை நம்ம அளவில் பார்த்தோம் அப்படின்னா வினாடி அல்லது நொடி இதுல நம்ம அளவீடு செஞ்சோம் அப்படின்னா ஆற்றலை நம்ம எதுல அளவீடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆற்றல் வந்து என்ன அப்படின்னா
ஜூல் அப்படிங்கிற அளவில் நம்ம என்ன பண்ணலாம், நம்மங்க அளவீடு செய்யலாம். இதுல அப்படின்னா ஜூல் அப்படிங்கிற அளவில் நம்ம அளவீடு செய்யலாம் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கா பார்த்தோம்னா, அப்ப மின் ஆற்றலை வந்து நம்ம எந்த அளவுல நம்ம அளவு செய்யலாம் பார்த்தோம்னா கிலோ வாட் மணி, அதாவது மின் ஆற்றலின் அளவுன்னு பார்த்தோம்னா மின் ஆற்றலின் அளவு ஒரு கிலோ வாட் மணி. மின் ஆற்றல் அளவு என்ன அப்படின்னா ஒரு கிலோ வாட் மணி. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒன் கிலோ வாட் அவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மின் ஆற்றலின் அளவு வந்து ஒரு கிலோ வாட் மணி, அதாவது ஒரு கிலோ வாட் அவர்ஸ் சரிங்களா. இது மின் திரையின் ஒரு அலகு அப்படின்னு சொல்லுவோம், நம்ம மின்னாற்றலை ஒரு அலகு அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் சரிங்களா. அப்ப ஒரு கிலோ வாட் அவர்ஸ் அப்படிங்கிறது இதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிலோ வந்து என்ன இருக்குங்க ஆயிரம் சரிங்களா. அப்ப இது எப்படி இருந்தா பார்த்தோம் அப்படின்னா அப்போ தௌசண்ட் ஆயிரம் வாட் இன்ட்டு அவர் அப்படிங்கிறது நம்ம செகண்ட்ஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா 3600 செகண்ட்ஸ். அப்ப தேர்ஃபோர் ஒரு கிலோ வாட் அவர்ஸ் என்ன மதிப்பு என்ன சொல்லலாம் அப்படின்னா 3.6 × 10⁶ ஜூல் இதை குறிக்கக்கூடியது சரிங்களா. நம்ம மின் தண்ணிக்கு என்ன சமல் பார்த்தோம், P = VI அப்படின்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா. அப்ப இங்க மின்னழுத்த வேறுபாடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வோல்டா இருந்தது அப்படின்னா அதில் பாயக்கூடிய மின்னோட்டம் ஒரு ஆம்பியர் எனில் அதுல உருவாகும் திறன் என்ன அப்படின்னா ஒரு வாட்டாக இருக்கும் சரிங்களா. இது இம்பார்ட்டன் 2 மார்க் குவெஸ்டின். அதாவது மின்னழுத்த வேறுபாடு ஒரு வோல்ட்டா இருக்கும்போது அங்க பாயக்கூடிய மின்னோட்டம் ஒரு ஆம்பியர் இருந்து அப்படின்னா அங்க உருவாகும் திறன் என்ன அப்படின்னா ஒரு வாட் ஆகும் சரிங்களா. இதான் பார்த்தோம் அப்படின்னா மின் சுற்றுகளில் ஆற்றல் மற்றும் திறன். திறனுக்கான சம்பாடு வந்து P = VI. இது ஒரு சம்பாடு சொல்லலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா P = I² R ஒரு சம்பாடு, இன்னொன்னு P = V² R இது ஒரு சம்பாடு. அதே மாதிரி திரையின் அளவு SI அளவு என்ன அப்படின்னா வாட் சரிங்களா. அதே மாதிரி மின் ஆற்றலோட SI அளவு பாத்தோம்னா ஒரு கிலோ வாட் மணி. அதே மாதிரி ஒரு கிலோ வாட் மணியோட மதிப்பு பாத்தோம்னா 3.6 × 10⁶ ஜூல் சரிங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.